ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு சக்தி வாய்ந்த கோயிலை பத்தி தான். ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி வட்டம் புற்று கோயில் அப்படின்ற இடத்துல தான் இந்த கோயில் இருக்கு. ஸோ இந்த கோயில் பேரு புத்து கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர்ல இருந்து சென்னை போற ஹைவேல தான் இருக்கு. ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மெயின் ஹைவேலே இருக்கிறதுனால ஹைவே டெவலப்மெண்ட் போர்டு ஒரு கட்டத்துல இந்த ஹைவே ரோட்ஸ் எல்லாம் டெவலப்மெண்ட் பண்ற ப்ராசஸ்ல இந்த கோயிலை தகர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போ இந்த டெவலப்மெண்ட் போர்டு அதிகாரிகள் பாத்தீங்கன்னா இந்த லோக்கல்ல இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு இந்த கோயிலை இடிக்க வச்சாங்க. ஸோ அந்த இடிச்சவர் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே வந்து ஆக்சிடென்ட்ல காலை இழந்துட்டாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொருத்தரை வந்து கூப்பிட்டு அவங்க ஜேசிபி வச்சு இடிக்க ட்ரை பண்ணாங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா அடுத்த 10 டேஸ்ல ஆக்சிடென்ட் ஆகி அவர் வந்து ஸ்பாட்லயே இறந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பவும் ஆந்திர பிரதேஷ்ல இருந்து ஒரு என்ஜினியரை கூப்பிட்டு அவரை வச்சு இடிக்க வச்சாங்க. ஸோ அவரை இடிக்க ட்ரை பண்ணி அவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல எல்லாருமே சிக் ஆயிட்டாங்க. ஸோ அவரால் திரும்பவும் இந்த வேலைக்கு வரவே முடியல. அதுக்கப்புறம் தான் மகாராஷ்டிரால இருந்து ஒரு என்ஜினியர் வந்து இந்த கோயிலை இவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த கோயிலை இடிக்க வேண்டாம், ஸோ இதை இடிக்கிறதுக்கு பதில் இது மேல வந்து நம்ம ஃப்ளைஓவர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய ஃப்ளைஓவரை வந்து இந்த கோயில்கிட்ட கட்டி விட்டாங்க. ஸோ இந்த கோயிலை இடிக்கவே இல்லை. ஸோ இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த கோயிலை கண்டிப்பா நீங்க பெங்களூர் டு சென்னை ஹைவேல டிராவல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா விசிட் பண்ணி இந்த அம்மனோட பிளெஸிங்ஸை வாங்கிக்கோங்க.